हेलो स्टूडेंट्स आई एम राजराजेश्वरी नम इनके तमिलनाडु स्टेट बोर्ड सिलेबस ला 9th स्टैंडर्ड एक्सरसाइज 3.10 ला फर्स्ट सम पाकरो हम इप्पा पाक बोर्ड फर्स्ट ला थर्ड सबडिविजन ड्रॉ द ग्राफ फॉर द फॉलोइंग y is equal to 3/2x + 3 இத வந்து கிராஃப் சம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் டூ சம்ஸ் ஆல்ரெடி நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க இப்போ அத பேஸ் பண்ணி அத மாதிரியே தான் இதுவும் சோ இதுல என்ன ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படினு கேட்டிங்கனா இங்க பாத்தீங்கன்னா 3/2x ஒரு ஃபிராக்ஷனோட மல்டிப்ளை ஆற மாதிரி இருக்கு இட் இஸ் நாட் தட் மச் டிஃபிகல்ட் இது டிஃபிகல்ட்டே கிடையாது ரொம்ப ஈஸியான சம் நீங்க போன சம் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் சோ நீங்க இதுக்காக வந்து நீங்க கஷ்டப்படவேனா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் x ஓட வேல்யூ வந்து நீங்க அஸ்யூம் பண்ணிக்கிற வேல்யூ இல்லையா இப்போ நீங்க அஸ்யூம் பண்ற வேல்யூ இந்த சம் பொறுத்த வரைக்கும் எப்படி அஸ்யூம் பண்ணிக்கோங்கனா டிவைடட் பை 2 னு இருக்கதனால 2 ஆல டிவைட் ஆகணும் நீங்க x க்கு எடுக்கிற வேல்யூ வந்து 2 ல டிவைட் ஆற வேல்யூவா எடுத்துக்கோங்க அதனால நான் இப்போ என்னென்ன எடுத்துக்க போறேன்னா நெகட்டிவ்ல -2 -4 எடுத்துக்க போறேன் பாசிட்டிவ் சைடு 2 அண்ட் 4 எடுத்துக்க போறேன் ஏனா வந்து 4 2 உம் 4 உம் வந்து 2 ஆல டிவைட் ஆகும் அதனால நம்ம வந்து நெகட்டிவ் சைடுல -4 அண்ட் -2 எடுத்துக்கறோம் சோ x ல நீங்க எடுத்துக்க வேண்டியது என்னென்ன வேல்யூனா -4 -2 0 2 4 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டிவைடட் பை 2 அப்படிน இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற இந்த x ஓட வேல்யூ 2 ஆல டிவைட் ஆற வேல்யூவா எடுத்துக்கோங்க அதே போல எடுக்கிற வேல்யூ பெரிய நம்பரா எடுத்துக்காதீங்க சின்னதா எடுத்துக்கோங்க அப்ப உங்களுக்கு கிராஃப்ல வந்து அப்ப உங்களுக்கு plot பண்ண ஈஸியா இருக்கும் சோ நீங்க 6 வரைக்கும் எடுத்துக்கலாம் 6 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து பெரிய வேல்யூ கிடையாது 6 எடுத்துக்கலாம் சோ ஐ அம் டேக்கிங் -4 -2 0 2 அண்ட் 4 இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுவீங்க 3/2x எழுதுவீங்க இல்லையா அதை இங்க எழுதிக்கலாம் 3/2x சோ வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் 3/2x x இஸ் மல்டிப்ளைட் வித் 3/2 சோ 3/2 மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கறதை இங்க நம்ம ரஃப்பா போட்டுக்கலாம் फर्स्ट -4 எடுத்துக்கறீங்க இல்லையா அப்ப 3/2 -4 என்ன ஆகும் இது ரெண்டும் கேன்சல் ஆனா -2 கிடைக்கும் 3 -2 இஸ் -6 சோ 3/2 மல்டிப்ளை வித் -4 will give you -6 அந்த -6 ஐ இங்க எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வேல்யூ என்ன -2 சோ 3/2 மல்டிப்ளை வித் -2 இது கேன்சல் ஆச்சுனா -1 3 -1 இஸ் -3 -3 ஐ இங்க எழுதிக்கோங்க then 3/2 0 3/2 ஓட 0 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் அதே 0 தான் கிடைக்கும் சோ 0 எழுதி சரியா இங்க 3/2 போட கூடாது 3/2 மல்டிப்ளை வித் 0 will give you 0 then 3/2 மல்டிப்ளை வித் 2 என்ன ஆகும் இந்த 2 2 கேன்சல் ஆயிடும் 3 மட்டும் இருக்கும் சோ you'll be getting 3 then 3/2 மல்டிப்ளை வித் 4 என்ன ஆகும் இது கேன்சல் ஆகும் 3 2 6 6 கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு சோ 3/2x எப்படி கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுதா நெக்ஸ்ட் பாருங்க 3/2x முடிஞ்சது சோ வாட் இஸ் தி நெக்ஸ்ட் நம்பர் +3 +3 இஸ் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் வந்தா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இங்க +3 போட்டுக்கோங்க என்ன பண்ணனும் இதெல்லாம் வேல்யூ ஓடவும் +3 ஆட் பண்ணனும் சோ +3 +3 +3 +3 -3 ஓட +3 ஆட் ஆனா என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும் then 0 ஓட 3 ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும் 3 ஓட 3 ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும் 6 ஓட 3 ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 9 சோ x ஓட வேல்யூ எடுத்துக் கூடாது இந்த ரெண்டு வேல்யூவை மட்டும் நீங்க ஆட் பண்ணி இங்க எழுதணும் சோ நம்ம வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சாச்சு கடைசியா வந்திருக்கிறது தான் y கோஆர்டினேட் சோ x கோஆர்டினேட்டோ y கோஆர்டினேட்டோ நம்ம பாயிண்ட்ஸ்ல எடுத்து போய் எழுத போறோம் சோ பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன -4 -3 -2 0 -4 -3 -2 0 அடுத்தது 0 3 2 6 4 9 0 3 2 6 4 9 சோ தி பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதிட்டோம்
இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன செய்ய போறோம் கிராஃப்ல நம்ம பிளாட் பண்ண போறோம் இப்போ கிராஃப் சைடு போலாம் இப்போ கிராஃப் சைடு பாருங்க நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வரையிருக்கோம் y ல வந்து மேக்ஸிமமா 9 வர மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம இப்ப கண்டுபிடிச்ச பாயிண்ட்ல வந்து 2,9 னு இருக்கு இங்க வந்து 9 பாயிண்ட்ஸ் வர மாதிரி பாத்துக்கோங்க பாசிட்டிவ் சைடு சோ எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ x ஓ இல்ல y ஓ ஹையஸ்ட் வேல்யூ இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் கிடைக்குதான்றது பாத்துக்கோங்க 9 இஸ் நாட் எ வெரி பிக் நம்பர் சோ நமக்கு வந்து இங்க கிடைக்கும் சோ நம்ம வந்து வரையாச்சு இப்போ நீங்க x ஆக்சஸ் அண்ட் y ஆக்சஸ் வரையாச்சு x x டாஷ் y y டாஷ் இதெல்லாம் எழுதிக்கலாம் எழுதிட்டு ஸ்கேலுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரையி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படினா உங்களுக்கு -4 -3 கிடைச்சது இல்லையா சோ x ஆக்சஸ்ல -4 y ஆக்சஸ்ல -3 சோ -4 -3 இங்க பிளாட் பண்ணிக்கலாம் தெரியுதா உங்களுக்கு -4 -3 நான் இங்க பிளாட் பண்றேன் சோ -4 x ஆக்சஸ்க்கு நேரா y ஆக்சஸ் நேரா -3 தென் -2 0 x ஆக்சஸ்ல -2 y ஆக்சஸ்ல 0 வந்தா நீங்க x ஆக்சஸ்ல தான் பிளாட் பண்ணனும் ஏனா y வந்து 0 சோ y 0 னு இருக்கும்போது x ல நீங்க பிளாட் பண்ணனும் சோ -2 0 னா x ல -2 எங்க இருக்கோ அத பிளாட் பண்ணுங்க இப்போ அடுத்து 0,3 x க்கு 0 பட் y க்கு 3 சோ இங்க வரும் 0 3 ஓகேவா நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா 2,6 2 க்கு நேரா பாருங்க 2 வந்து y x ஆக்சஸ் எடுத்துக்கோங்க 2 க்கு நேரா 6 எங்க இருக்குன்னு பார்த்து இது வந்து 2,6 நெக்ஸ்ட் 4,9 x ஆக்சஸ்ல 4 y ஆக்சஸ்ல 9 4 நேரா 4 க்கு நேரா இங்க பாருங்க 9 எங்க இருக்கோ அது சோ நம்ம பாருங்கல இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டா இருக்கு சோ இந்த லீனியர் ஈக்குவேஷன்னா அப்படிதான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா தான் கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைனா கிடைக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைய போறோம் சோ நான் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரையறேன் உங்களுக்கு விசிபிளா இருக்கணும்னு நீங்க வந்து ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி வரையிச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு நீங்க ரெண்டு சைடும் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நீங்க ஆரோ மார்க் போடுங்க கரெக்ட்டா அந்த பாயிண்ட் வரைக்கும் வரையணும்ன்றது இல்ல நீங்க வந்து உங்களோட கிராஃப் பேப்பர் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வரையிச்சுக்கோங்க சோ இந்த மாதிரி பாருங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கணும் கிடைச்சாதான் உங்களோட நீங்க கண்டுபிடிச்சிருக்க பாயிண்ட்ஸ் கரெக்ட் இங்க வந்து ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் ஈக்குவேஷன் என்னன்னா y is equal to 3/2x plus 3 சோ இந்த மாதிரி எழுதியாச்சு எழுதிட்டு நீங்க பாயிண்ட்ஸ் கூட இங்க இங்க பக்கத்துலயே எழுதிக்கலாம் என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்க பிளாட் பண்ணிருக்கீங்க இங்க எழுதிக்கோங்க -4 -3 நெக்ஸ்ட் -2 0 இந்த இடத்துல இங்க வந்து 0,3 இல்லையா இந்த பாயிண்ட் என்ன 2,6 இது வந்து 4,9 நீங்க பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க இங்க எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ என்ன செய்ய போறோம் இங்க ஸ்கேல் எழுத போறோம் ஸ்கேல் என்ன பண்ணிருக்கீங்க பாருங்க ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு ஒரு யூனிட் தான் எழுதி எடுத்திருக்கீங்க சோ ஸ்கேல்ல x ஆக்சஸ்க்கு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் y ஆக்சஸும் அதே மாதிரி நீங்க வந்து 1 சென்டிமீட்டர் ஒரு யூனிட் எடுத்திருக்கீங்க ஸோ ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு யூனிட் தான் எடுத்திருக்கோம் ஸோ நீங்க இங்க ஸ்கேல்ல அந்த மாதிரி தான் எழுதணும் x ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் y ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் ஸோ இந்த x x டாஷ் y y டாஷ் எழுத மறக்காதீங்க அதே போல இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு ஈக்குவேஷன் எழுதவும் மறக்காதீங்க ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சம் ஸ்டூடெண்ட்ஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ மா